வணக்கம் ஜி, நான் தான் உங்கள் ஹோலி அலர்ட். நம்மளோட எம்சியூக்கு இந்த வருஷம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வருஷம்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த வருஷம் ஃபேஸ் 4 கிக் ஆக போகுது வித் மெயின் 2 பிளாக் பஸ்டர்ஸ். எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் வீடோ அண்ட் எட்டர்னல். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட டிஸ்னி வந்துட்டு டிஸ்னி ப்ளஸ் சீரீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க காமிக் கான்ல. அதில் மெயினான 3 சீரீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாண்டா விஷன், ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர், லோக்கி. இது மூணுமே நம்ம மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் டேரெக்டாக கனெக்ட் ஆக போகுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம சுமார் ஸ்க்ரீனில் எம்சியூ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 3 சீரீஸுமே பேஸ் பண்ண மாதிரி இன்னிக்கால சூப்பர் பவுலில் ஒரு டீசர் விட்டுருந்தாங்க. அந்த டீசர் வந்து 30 seconds தான் இருக்கும். அதோட பிரேக் டவுனை ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் போட்டிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணலன்னா நீங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன், அதை வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த டீசரில் நீங்கள் மிஸ் பண்ண 5 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த 5 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னன்னு நீங்கள் பார்க்கணுன்னா ஃபுல் வீடியோவை பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாண்டா வந்துட்டு மல்டிபிள் டிகேட்ஸில் வாழ்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதிவிடா பண்ண முடியும், அவங்க வந்துட்டு எப்படி டைம் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. நம்மளோட வாண்டா வந்துட்டு விஷன் இறந்து போனதால் ரொம்பவே டிப்ரெஷனில் போயிடுவாங்க. டிப்ரெஷனில் போன வாண்டா அவங்க வந்துட்டு இமேஜின் பண்ணிப்பாங்க விஷன் கூட வாழ்கிற மாதிரி. அது ப்ரெசண்ட்டில் இமேஜின் பண்ணாமல் 1960s, 70s, 80s இந்த 3 காலகட்டத்துலேயும் வாழ்கிற மாதிரி இமேஜின் பண்ணிப்பாங்க. இப்படி இமேஜின் பண்ணுறதால தான் நம்ம வந்துட்டு 1st 3 எபிசோடுமே அந்த ஒரு பேட்டர்னில் பார்க்க முடியும். அதாவது 60s, 70s, 80s அப்போது ஒரு சீன் நடந்தால் அப்போ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த 1st 3 எபிசோட் ரன் ஆகும் வாண்டா விஷனில். இது எப்படி வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நம்மளோட இந்த டீசரில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4 லுக் காமிச்சிருக்காங்க வாண்டாவோடது. அதில் 1st 1 1960s லுக், இது வேன் டைக்குன்ற ஒரு ஷோலேருந்து இன்ஸ்பயர் ஆனப்பட்ட லுக். அது அப்போ 1960s ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அப்புறம் 1970s இன்னொரு ஷோவை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க ஒரு லுக். அப்புறம் 1980s இன்னொரு ஷோவை இன்ஸ்பயர் பண்ணி இன்னொரு லுக் எடுத்திருக்காங்க. இதில் 1990s லுக்கை பார்க்கும் போது தான் நிறைய பேர் ஆச்சரியமாவீங்க. பிகாஸ் நம்மளோட மார்வல் ஒரிஜினல் காமிக்ஸில் வந்துட்டு நம்ம ஸ்கார்லெட் விச்சோட அந்த காஸ்ட்யூம் வேறு மாதிரி இருக்கும். பட் நம்ம மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இது வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணல. பட் ஆனால் இந்த டீசரில் அதை ரிவீல் பண்ணியிருக்காங்க அவங்க ஒரிஜினல் காஸ்ட்யூம். இது வந்து 1990s அவங்க நினச்சி வாழ்கிற மாதிரி இருக்கலான்றதை நிறைய இன்சைடர்ஸ் சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு 1st இன்ட்ரெஸ்டிங்கான நீங்கள் மிஸ் பண்ண ஒரு ஃபேக்ட். செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர் சீரீஸ்லேருந்து வந்திருக்கிற ஒரு சின்ன ஒரு மாண்டேஜ் அந்த டீசரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜான் வாக்கர் ஏகே யூஎஸ் ஏஜென்ட், அவரை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க இந்த சீரீஸில். அவரை நம்மளோட கேப்டன் அமெரிக்கா மாதிரி காமிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா மாதிரி ட்ரெஸ், அவரோட ஷீல்டு எல்லாம் கொடுத்து நம்ம கேப்டன் அமெரிக்கா மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு ஒரு ஃபுட்பால் ஃபீல்டில். இதை வச்சு என்ன புரிஞ்சுக்கலாம்னா நம்மளோட கேப்டன் அமெரிக்கா ரிட்டையர் ஆகிருப்பார் என்கேமில், அதுக்கப்புறம் யாரா கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற ஒரு குழப்பம் மக்களிடையே வரும்போது இவர் தான் புதுசாக கேப்டன் அமெரிக்கா வரப்போகிறாருன்றதை இந்த ஃபுட்பால் ஃபீல்டில் அனௌன்ஸ் பண்ணுற ஒரு சீனாக இருக்கலாம். இதை தடுக்கிறதுக்கு நம்மளோட ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு சண்டை போட வரலாம். இந்த மாதிரி இந்த கதை மூவ் ஆகலாம். இது இல்லாமல் இன்னொரு சீனில் நான் ரொம்ப வியந்த பார்த்த ஒரு சீன் என்னென்னா நம்மளோட விண்டர் சோல்ஜர் பேரன்ஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஃபைட்டில் இன்வால்வ் வர மாதிரி நம்மளோட விண்டர் சோல்ஜர் கண்ணை நீட்டுறாரு பேரன்ஸ் கிட்ட. அப்போ விண்டர் சோல்ஜர் அந்த கன்னில் இருக்கிற புல்லட்லாம் கீழே கொட்டுறாரு. இதை வச்சு என்ன பார்க்க முடியும், இதை வச்சு என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா நம்மளோட பேரன் ஜிமோ விண்டர் சோல்ஜரை கன்வின்ஸ் பண்ணி அவரை கெட்டவராக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்ற இந்த சின்ன மாண்டேஜ். இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இதை வச்சு பார்க்கும்போது நம்ம விண்டர் சோல்ஜர் நல்லவராக இருப்பாரா கெட்டவராக இருப்பாரான்ற டவுட்டு நிறையவே வந்திருக்கு. தேர்டு ஃபேக்ட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளோட வாண்டா அண்ட் விஷன் இவங்க ரெண்டு பேருக்கும் 2 குழந்தைங்க இருந்திருக்காங்க. இது எப்படிடா சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளோட விஷன் வந்துட்டு குழந்தை கொடுக்கலை, பட் ஆனால் நம்மளோட வாண்டாவே இந்த குழந்தைங்களை உருவாக்கிக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டா கிட்ட பவர் இருக்குது, ஒரு பாடியை உருவாக்குறதுக்கான பவர். அவங்க தான் இந்த ரெண்டு பாடியை உருவாக்கி வச்சுருந்துருப்பாங்க. பட் ஆனால் எப்படி உங்கள் சோல் கொடுத்தாங்கன்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாண்டா விஷன் சீரீஸில் மெஃபிஸ்டோவை டீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்கை நீங்கள் கிளியராக பார்த்தாலே புரியும். பின்னாடி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பிளிங்க் மாதிரி இருக்குது விண்டோ கிட்ட, அது நம்ம மெஃபிஸ்டோ மறைஞ்சிட்ருக்கிற இடம்னு சொல்கிறாங்க நிறைய மார்வல் இன்சைடர்ஸ். மெஃபிஸ்டோ யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மள எம்சியூவில் அவரும் ஒரு கேரக்டர் தான். அவர் வந்துட்டு ஒரு சோல் கொடுக்குற பவர் இருக்குது அவர்கிட்ட. அவர் இப்போ ஒரு உயிர் இல்லாத பொருளை கூட உயிராக்குறதுக்கான பவர் நிறையவே இருக்குது. அந்த பவர் வச்சு வாண்டாவோட ரெண்டு குழந்தைங்களுக்கும் இப்போ உயிர் கொடுத்துருக்கலான்ற ஒரு மார்வல் இன்சைடர்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. இதை பார்த்து தான் நம்மளோட வாண்டா அப்படி ஷாக் ஆகிறாங்கன்ற சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்க வெறும் பாடி மட்டும்தான் உருவாக்கி வச்சுருப்பாங்க அவங்களோட ஆசையை தீர்க்கிறதுக்காக. பட் ஆனால் எப்படி உயிர் வந்ததுன்றதை நம்ம வாண்டா வந்துட்டு ஷாக் ஆகி பார்க்குறாங்கன்றது இந்த மாண்டேஜில் கிளியராக பார்க்கலாம்.
ஃபோர்த் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லோக்கி சீரிஸ் பற்றி தான். லோக்கி எப்படி உயிரோடு வருவார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. பட் ஆனால் நம்மளோட லோக்கி வந்துட்டு ஏற்கனவே வந்து 2012 டைம்லைனில் எங் கேமில் காமிச்சிருந்தாங்க. அந்த லோக்கி ஸ்பேஸ் ஸ்டோன் எடுத்து தப்பிச்சிருப்பார். இன்ஃபேக்ட் சொல்லலாம், அந்த டைம்லைனில் இப்போ லோக்கியே கிடையாது, அவர் வந்து நம்ம டைம்லைனுக்கு வந்திருப்பார் இந்த சீரீஸ் படி. அந்த 2012 டைம்லைன் லோக்கியை தான் நாம் இந்த ப்ரெசன்ட் லோக்கியாக பார்க்க போகிறோம். இது வந்துட்டு கன்ஃபார்மான விஷயம்தான். இது மட்டும் இல்லாமல் இந்த லோக்கி சீரீஸில் டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டி அப்படின்ற ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மல்டிவர்ஸ் போலீஸுன்ற மாதிரி சொல்லலாம். இப்போ நம்ம ஸ்பேஸ்க்கு எப்படி நோவா காப்ஸ்ன்ற போலீஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி மல்டிவர்ஸோட ரூல்ஸையும் அந்த ஒரு பேசிக்கு டேர்ம்ஸையும் காப்பாற்றுறதுக்காக இந்த ஒரு போலீஸ் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மல்டிவர்ஸில் நடக்கிற ஒரு கோளாறெல்லாம் வந்துட்டு சரி பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு டேஞ்சரஸான டைம்லைன், ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான டைம்லைன் ஏதாவது இருந்தாலும் அதை அழிச்சிருவாங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வேலைகள் பார்த்துட்ருக்கிற இந்த டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டி எப்படி வந்துட்டு நம்ம லோக்கியோட கனெக்ட் ஆக போகுதுன்னா, நம்மளோட லோக்கி வந்துட்டு அவரோட அந்த 2012 டைம்லேருந்து நம்மளோட ப்ரெசன்ட் டைம்லைனுக்கு வந்துட்டு வந்துடுவார். இந்த மாதிரி அவர் கிராஸ் பண்ணி வர்றதுனால நிறைய டைம்லைன் கோளாறு ஏற்படும். அதனால நம்மளோட டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டி லோக்கியை பிடிக்கிறதுக்காக கிளம்பி வருவாங்க. அவரை பிடிச்சிருவாங்கன்றது இந்த டீசரில் வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லோக்கி வந்துட்டு ஒரு ஜெயில் கைதியாக தான் இருக்காது. அந்த ஷர்ட்டு பார்த்து உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். அவர் கூட சொல்லுவார், நான் இந்த பிளேஸை வந்துட்டு பேர்ன் பண்ண வைக்க போகிறேன், அழிக்க போகிறேன் அப்படின்றத சொல்லுவார். அவர் சொல்லும் போது அவர் போட்டுருக்கிற டிஷர்ட்டில் டிவிஏ அப்படின்ற ஒரு லோகோ இருக்கும். அந்த லோகோ வேற எதையும் குறிக்க, நம்ம டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டியை தான் குறிக்குது. ஃபிஃப்த்து விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லோக்கி அண்ட் வாண்டா விஷன் இந்த ரெண்டு சீரீஸுமே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் இந்த படத்தோட டைரெக்டாக கனெக்ட் ஆக போகுது. இது எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுதான் மெயினான டாக்ஸாகவே போயிட்டுருக்கு. ஏன்னா நம்மளோட லோக்கி வந்துட்டு நம்மளோட டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் த மேட்னஸ் படத்தில் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நம்மளோட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து மல்டிவர்ஸோட டீல் பண்ண போகிறார் இந்த படத்தில். என்னதான் இந்த படத்துக்கு இன்னும் டைரக்டருக்கு சரியாக கிடைக்கலனாலும், இந்த படத்தில் நம்மளோட லோக்கி வந்துட்டு கன்ஃபார்மாக அப்பியறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட லோக்கியை இப்போ ப்ரெசன்ட் டைம்லைனில் காமிக்கணும்னா ஒரே வழி என்னென்னா, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட கனெக்ட் பண்ணுறது தான், வேறு வழியே கிடையாது. இதுதான் நான் சொல்ல வந்த மெயினான 5 ஃபேக்ட்ஸ். இதில் நிறைய ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஃபேக்ட்ஸ் தெரியும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் ப்ரோ, ஸ்டே சேஃப், பை.